Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரண்டான ஆம்லெட் பார்க்க போறோம். இது பன் ஆம்லெட் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்து 3 முட்டை எடுத்துர்க்கேன். இத வந்து மஞ்சள் கருவையும் வெள்ளை கருவையும் தனித்தனியா நம்ம பிரிச்சு எடுக்கணும். இப்போ ஒரு அரிக்கரண்டி எடுத்துக்கோங்க. அதுல வந்துட்டு நம்ம முட்டையை உடைச்சு ஊத்தும் போது யாக் தனியா நின்றும் எக் ஒயிட் வந்து தனியா கீழ போய்டும். பாருங்க இந்த மாதிரி வந்துரும். நம்ம வந்து மஞ்சள் கருவையும் தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு மெத்தடு. இப்போ இந்த யாக்கை வந்து இந்த மஞ்சள் கருவை வந்து நல்லா பீட் பண்ணணும். விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணுவேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து விடாம அடிச்சுட்டே இருக்கணும். இதை நான் மிக்சியில் ட்ரை பண்ணி பார்த்தேன், அந்த அளவுக்கு பிரமாதமாக வரல. அதனால தான் நான் கையில் பண்ணுறேன். ஆனால் கை வலிக்க தான் செய்யும், ஆனால் விடாமல் பண்ணுவேன். நம்ம வந்து எக் ஒயிட்டே அடிக்கணும். அடிச்சிட்டே இருங்க நல்லா. இது ஆஃப் பாயில் சாப்பிட்றவங்களுக்குலாம் இந்த ஆம்லேட் ரொம்ப பிடிக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பாருங்க ஒரு க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மிளகு தூள் இது கூட சேர்த்துக்கலாம். ரெண்டே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேன் ஹீட் ஆயிடுச்சு. அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். பட்டர் போட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை இதில் வந்து ஊற்றிடலாம். நான் 3 முட்டையும் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். நம்ம ஆஃப் பாயில் மாதிரி தான் அடி சைட் குக் ஆனோம். அவ்வளோதான் நம்ம பன் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. பன் ஆம்லேட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.